Hello students, in this video we are going to solve example 12.2. Question paakala, an integer is chosen at random from the first 10 positive integers. Find the probability that it is an even number and second subdivision is it is the multiple of 3. சரியா? ப்ராபபிலிட்டின்னு க்வெஸ்சன் வந்துட்டுனாலே முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 10 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னது, இந்த 10 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10 பாசிட்டிவ் இன்டீஜர். 0 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் கிடையாது, அதனால நம்ம 1 இருந்து என்ன செய்கிறோம், 10 வரைக்கும் எழுதுகிறோம். நீ என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் எஸ்னா என்னது, இந்த செட்டுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தம் இதில் 10 நம்பர் இருக்குது. அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 10 எழுதியிருக்கோம். சரியா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி இஸ் அன் ஈவன் நம்பர். முதல்ல என்ன செய்யலாம், இந்த கண்டிஷனை கேபிட்டல் ஏ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் அன் ஈவன் நம்பர். இதை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் அன் ஈவன் நம்பர். கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸில் எதெல்லாம் ஈவன் நம்பரோ அந்த ஈவன் நம்பரை நம்ம இங்கே எழுதணும். ஈவன் நம்பர் என்னெல்லாம், 2, 4, 6, 8, 10, அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏனா என்னது, இந்த செட்டுக்கு உள்ளே எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். இதுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது, 5 நம்பர் இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தேட் இட் இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் அன் ஈவன் நம்பர் இஸ், அதுதான் என்னது, பி ஆஃப் ஏ. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இது ஃபார்முலா, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏயுடைய வேல்யூ என்னது, 5. என் ஆஃப் எஸ் உடைய வேல்யூ என்னது, 10. 5/10 இஸ் ஈக்குவல் டு 1/2. 1 5 இஸ் 5, 2 5 ஆர் 10, அதனால 1/2. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மல்டிபிள் ஆஃப் 3 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஏன்னு எடுத்தோம், அதனால் இதை நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம், பின்னு எடுக்க போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம், லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் சூஸிங் மல்டிபிள் ஆஃப் 3. சரியா? இதிலிருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எடுக்கலாம். எதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, தேர்ட் டேபிள் சொல்லி பார்க்கணும். 1 3 இஸ் 3, அதுக்கப்புறம் 2 3 சார் 6, 3 3 சார் 9. தேர்ட் டேபிள் நம்ம சொன்னோன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்துடும். சரி, அப்போ இதில் என்னெல்லாம், 3 6 9, பி இஸ் ஈக்குவல் டு 3 6 9 போட்டாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி உடைய வேல்யூ என்னது, 3. இதில் எத்தனை நம்பர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், வி ஹாவ் டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் மல்டிபிள் ஆஃப் 3 இஸ் P of B is equal to, formula என்னது, N of B by N of S. N of B உடைய value is 3 and N of S உடைய value என்னது, 10. So we are writing which is equal to 3/10. இதுதான் subdivision 2 உடைய answer. Thank you for watching.